ஓம் சாந்தி கடைசி நேரத்தில் மார்க் எடுக்க நாம் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அதாவது பேச பேசப்போகிறேன் அதாவது இப்போ வந்து பாபா குழந்தையான பின்னாடி நமக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம கர்ம கணக்கம் வந்து நம்ம முடிக்கிற நேரம் வந்துருச்சு அதாவது நம்ம முடிச்சுட்டு நம்ம பயிற்சி எடுத்து நம்ம வந்து போஸ்டிங் போக போகிறோம் அதாவது என்ன போஸ்டிங் கேட்குறீங்கன்னா இப்போ போலீஸ்கார் எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் அடுத்து போலீஸ் ஆவாங்க அப்போ அந்த ட்ரைனிங் பண்ணையில் அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் எவ்வளவு கஷ்டம் எல்லாத்தையுமே அந்த நேரத்திலேயே தான் அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க ஏன்னா அந்த போலீஸ் லைனில் இருக்கும்போது அவங்க அடுத்து அந்த லைன் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பயிற்சி எப்படி பட்டி பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க அனைத்து விதமான பயிற்சி இங்கேயே எடுக்கப்பட்டுரும் அப்ப அந்த லைன்ல அவங்க வந்து அந்த போஸ்டிங் போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பயிற்சி நடந்துடும் இதே தான் இங்கேயும் நமக்கு பாபா செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்ம பாபா குழந்தையான பின்னாடி நமக்கு மன மாறி இருக்கக்கூடிய பாவங்களை பாபா வந்து சிறிதளவு தான் வச்சிருக்காரு ஆனா அதையே கூட நம்மளால தாங்க முடியல அந்த அளவுக்கு நம்மளோட பாவ கணக்கு வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம பாவா வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்ப அந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் இந்த குழந்தைகளால தாங்க முடியாதுங்கிற சக்தி இதுங்களுக்கு இல்லைங்கிறதா பாபா நமக்கு உணர்த்திருக்கிறாரு அப்ப நமக்கு வந்து கிடைச்ச பகவான் உண்மையிலேயே நம்ம பாவங்களை வந்து அவ்வளவு ஈஸியா எளிதாக்கி கொடுத்து நம்ம வாழ்க்கையில நம்மள நல்லாதான் வாழ வச்சுட்டு இருக்காரு அதை தான் உணர தெரியாம இன்னமும் நம்ம பாவா கிடைச்ச பின்னாடி இன்னமும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் மன உளைச்சல் வந்து நம்மளா அதிருப்தியில இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்ப பாவா வந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம கடைசி நேரத்துல நம்ம மற்றவர்களுக்கு அவங்களுக்கு பாவ சுமையை அளிப்பதற்கு அவங்க மன திருப்தி அடையணும் அவங்க வந்து சுகம் சாந்தி அடையணும் அவங்க ஜீவன் முக்தி அடையணும் அவங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு நம்ம சகயோகம் பண்ணணுக்காக தான் நம்ம பாவா நம்மள வந்து நம்ம கிட்ட நல்ல குணங்கள் தான் நம்ம பாவா நம்மள தேர்ந்தெடுத்திருக்காரு ஏன்னா நம்ம கிட்ட தெய்வீக குணங்கள் இருக்குன்னு பகவானுக்கு தெரியுது தான் பாபா நம்மள தேர்ந்தெடுத்திருக்காரு அப்ப இந்த மாதிரி தெய்வீக குணங்கள் இருக்கிற நம்ம தான் என்ன பண்றோம் வைரமா இருக்கிற தான் அந்த மண் மூடப்பட்டு மாதிரி மூடிக்கிட்டு அது தேவையில்லாத விஷயங்கள்ல என்ன பண்ணிட்டோம் மண் மாதிரி வீணான விஷயங்களை விகாரங்களில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப பாபாவுக்கு தெரியுது இந்த குழந்தை நல்ல குணம் குணங்கள் அதாவது பாபா சொல்லுவாரு தொண்ணூத்தி சதவீத விசேஷ குணங்கள் இருந்தா கூட நெகட்டிவ் இருந்தால் கூட ஒரு விசேஷ குணம் இருந்தா கூட அந்த குழந்தை நான் வந்து ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவளை அவர் எவ்வளவு பாசிட்டிவா நம்மளை பாக்குறாரு பாருங்க அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நம்மகிட்ட அதிகமா தான் பகவான் நம்மளே ஈர்க்கிறாரு உம் அப்ப அந்த ட்ரைனிங் நேரத்துல வந்து இப்போ வந்து நமக்கு ட்ரைனிங் பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த பயிற்சி நமக்கு வந்து குடி சீக்கிரம் முடிய போகுது ஏன்னா இப்ப வந்து பாபா சொன்ன மாதிரி விநாசத்தின் நேரத்தில் விபரீத புத்தி அது மாதிரி எல்லாருக்குமே விபரீதமான புத்திகள் வந்துருச்சு அப்ப இந்த மாதிரி டயத்தில் பாபா குழந்தைகள் அனைவருமே நம்ம சகோதர சகோதரிகளை ஒருங்கிணைந்து சகயோகம் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து பாபாவை வந்து வெளிப்படுத்தணும் நம்ம பாபா குழந்தைங்களை வந்து மற்றவங்க துக்கத்தில் இருக்கிறவங்களையும் அவங்களை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே பாவனையோட இருந்து நம்ம அனைவருமே ஒத்துழைச்சு இந்த இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தினத்தில் எப்படி ஒவ்வொரு குழந்தைகள் நம்ம பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க இதை வந்து ஆழமா அழுத்தமா நம்ம மனதார உணரணும் உணர்ந்த பெரும்பு நம்ம பயிற்சியில நடந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப நமக்கு பயிற்சி முடிய போற நேரம் வந்துருச்சு இனி நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால இது வரைக்கும் நமக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நம்ம என்ன பண்ண போறோம் இனி வந்து பகவானோட போஸ்டிங்க நம்ம போறோம் அப்ப உலகத்துக்கு நம்ம கொடுக்கற நேரம் வந்துருச்சு இப்ப பயிற்சி தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது நமக்கு பயமே கிடையாது ஏன்னா நமக்கு பாவா என்ன பண்ணிட்டாரு நல்ல போஸ்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க பாவனைக்கு தகுந்த மாதிரி அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம உணரணும் என்னடா பகவான் வந்து நம்ம இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா அவரு கொடுக்குற கஷ்டமே கஷ்டமே கிடையாது அவரு அவர் வந்து துக்கத்தின் கடல் கிடையாது அவர் சுகத்தின் கடல் கஷ்டத்தை அவர் கொடுக்கவே கிடையாது நம்ம பண்ண பாவங்கள் தான் நமக்கு சுமையாகுது அந்த பாவங்கள்ல இருந்து விடுதலை ஆகுறதுதான் பாவாவே வர்றாரு ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னமும் வந்து கலியுக வாசிங்க மாதிரி அறியாம இருள்ளையே இன்னமும் இருந்துகிட்டே இருந்தா நமக்கு மனசுமையை மேற்கொண்டு மேற்கொண்டு அதிகமாகும் அதனாலதான் பாபா சொல்றாரு வேண்டாம் விட்டுடுங்க பாவா குழந்தை ஆயிட்டிங்க இனிமே அப்பா அவங்களுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு பகவான் அப்பா பகவான் சொன்னபடி நம்ம கேட்டு நம்மளோட பாவனைய கொஞ்சம் உயர்ந்ததாக்கி ஆக்கி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப பயிற்சியின் காலம் நமக்கு முடிவாகிக்கிட்டு இருக்குது நம்ம போஸ்டிங் போக போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில இருக்கணும் நம்ம ஏன்னா நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கற பாவனை நம்ம இருக்குது அதை நம்ம வெளியில எடுத்துட்டு வரணும் நம்ம இன்னமும் பயிற்சி எவ்வளவு ஒரு லைன்ல இருக்காங்கன்னா அவங்க போலீஸ்ன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் தாங்க அவங்களுக்கு ட்ரைனிங்கு காலம் புல்லாம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க கிடையாது அப்ப நமக்கு காலம் காலம்புலா ட்ரைனிங் கிடையாது நமக்கு ட்ரைனிங் முடிய போற நேரம் வந்துருச்சு இனிமேல் நம்ம போஸ்டிங்ல போய் பாபா கூட உட்காந்து நம்ம சகயோகம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனாலதான் பாபா சொல்றாரு எப்படியா நீங்க சம்பூர்ணம் ஆகிதான் என்கிட்ட வரக்கூடிய அது கூட சீக்கிரம் விரைவில் சம்பூர்ணம் ஆயிருங்களேன் அப்படின்னு கூட ஒரு சண்டை முறையில சொல்லியிருக்காரு அப்ப எப்படி அத சீக்கிரமா சம்பூர்ண ஆயிட்டம்னா நம்ம கர்மங்கள் போது நம்ம சகயோகம் பண்ணிட்டே இருப்போம் அப்ப புண்ணிய கணக்கு தான் நமக்கு அதிகமா வரும் இறுதி நேரத்துல பாவா நம்மளை எல்லா கலக்கையும் முடிச்சிட்டு கூட்டிட்டு போவாரு அப்ப நம்ம பாவ கணக்கை வந்து நம்ம சுமையா சமைந்துகிட்டு இருக்கிறதுக்கு சீக்கிரமா பாவா கிட்ட எட்டு மணி நேரம் சொன்ன மாதிரி யோக பவரா பண்ணி நம்ம பாவ கணக்கை அழிச்சிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அந்த சுப பாவனையிலேயே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சடனா வந்து நமக்கு வந்து மன உளைச்சல் இந்த கஷ்டம் இதெல்லாம் விடுபட்டுட்டு நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு பயிற்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப இந்த நேரத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு இதுதான் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா நமக்கு முடிய போகுது நம்மளோட பாபா குழந்தைங்களோட கஷ்டங்கள் எல்லாம் முடிய போற நேரம் வந்துருச்சு இப்ப நம்ம உலகத்துக்கு கொடுக்க போற நேரத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிற நெருக்கத்துல வந்துட்டோம் நம்ம உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டோம் ஏன்னா நம்ம படுற கஷ்டங்களை உலகத்துல உள்ள ஆத்மாக்கள் மொத்தமா பட போறாங்க ஒரே நேரத்துல எல்லாரும் மொத்தமா படையினா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் அதுல இருந்து அவங்க வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்ப நம்ம உணர்வோம் ஐயோ நம்ம பட்டமே அப்ப நம்ம பாபா நமக்கு ஹெல்ப் பண்ணாரு ஐயோ உங்க பட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க பாபாட்ட இருந்து சக்தியை வாங்கி நமக்கு கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த உணர்வு வந்துடும் ஏன்னா நமக்கு பகவான் கை கொடுத்து கை கொடுத்து கூட்டிட்டு வர்றாரு நம்மள ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நான் இருக்கேன் நாயிரும் கை கொடுத்து கை கொடுத்து கூட்டிட்டு வரும்போது அந்த உணர்வாகப்பட்டது இறுதி நேரத்துல மொத்தமா மத்தவங்களுக்கு வரும்போது அவங்களோட மன உளைச்சல் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உம் அதனாலதான் பாபா சொல்றாரு உங்களை வந்து நான் ஊட்டி ஊட்டி வளர்க்கறேன் உங்களை நல்ல பாவனையில கொண்டு வரேன்னா அப்ப அந்த இறைவனுக்கு நம்ம நன்றியை செலுத்தணும் நன்றியை செலுத்தணும்னா மற்றவங்களாம் கடவுளே கடவுளேன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு நமக்கு வந்து நல்ல பாவனை கொடுக்கணும் அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரணும்னு கடைசி நேரத்தில் நம்ம தான் கொடுக்கணும் நம்ம கொடுக் நம்ம கிட்ட இருக்கும்போது தானே ஸ்டாக் இருந்து தானே கொடுப்போம் பாபா சொல்றாரு அப்ப இப்பயே நம்ம ஸ்டாக் ரெடி பண்ணணும்னு பாபா சொல்றாரு இப்ப நம்ம பயிற்சி முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம போஸ்டிங் பாபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனின் இந்த உனக்கு இந்த வேலை உனக்கு இந்த வேலைன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு பாவா குடுத்துக்கிட்டுதான் இருக்கிறாரு அப்ப நம்ம தான் உணராம இருக்கிறோம்

சர்ணாகதி அடையணும் எப்படி அர்ஜுனர் அடைஞ்சாரு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எல்லாமே நீந்தா அப்படிங்கறத அடைஞ்சாரு பாருங்க அதே போல நம்மளும் சரணாகதி அடையணும் இறைவன்ட்ட எனக்கு எதுவுமே தெரியாது பாவா நல்லது எதுவும் தெரியாது யார்கிட்ட எப்படி பழகணும் தெரியாது கெட்டதும் தெரியாது பா வா அனைத்துமே நீந்தான் பாவா அப்படின்னு நம்ம சரணாகதி அடையும் போது மட்டும் தான் நம்மளால வெற்றி சொருபாத்மா முடியும் அப்ப பாபா கிட்ட நம்ம முழுமையா சரணாகிதி அடைஞ்சிருவோம் ஏன்னா கட்டிச்சு நேரத்துல அவர் தான் நமக்குள்ள இருந்து பாவனை கொடுக்குறாரு அவர் தான் எல்லாத்தையும் வந்து எல்லா விஷயங்களையும் அவனாலதான் ஜெயிக்க முடியும் அப்ப நம்ம நம்ம சர்ணாகிதி அடைஞ்சாதானே அவர் நமக்குள்ள வருவாரு நம்ம சர்ணாகிதியை அடையாம இருக்கும்போது அப்ப மற்ற விஷயங்கள் தான் நமக்குள்ள வரும் அப்ப நம்ம பாபா கிட்ட அர்ஜுனன் மாதிரி பலி ஆயிரணும் அவங்க மகாபாரதத்துல எப்படி அர்ஜுன் சொல்வாரு எனக்கு எதுவுமே தெரியாது அவன் ஒண்ணு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஏன்னா மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு அப்ப கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியில கேள்வி கேட்டா அவனும் கரெக்டா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கடைசியில எனக்கு எதுவுமே தெரியாது பாபா அப்படின்னு என்ன பண்ணிருவாங்க பலி ஆயிடுவாங்க அதே தான் நம்மளும் நமக்கும் வந்து மனம் போன போக்குல போய் தானே இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பாவங்கள் சுமையை கொண்டு வந்தோம் அதனாலதான் நம்ம மனசை ஒரு செகண்ட் போய் செங்க எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப என்ன பண்ணணும் பாபா கிட்ட முழுமையா பலி ஆயிடணும் எனக்கு எதுவுமே தெரியாது பாவா என்னோட மனசு நீந்தா என்னோட எண்ணங்கள் கூட நீந்தா பாவா அப்படின்னு நம்ம பலி ஆயிட்டோம்னா அந்த எண்ணங்களை கூட பாபா ஒருநிலைப்படுத்தி அது வரும்போது பிரேக் போடுறது எப்படி அதை எப்படி ஏன் இது வருது இது எந்த பாவத்தோட சுமை கணக்கு உனக்கு வருது அப்படிங்கிறது எல்லாமே பாபா தெளிவுபடுத்தி தீர்வாரு அப்ப நமக்கு அந்த எண்ணங்கள் வர்றது பிரேக் ஆயிடும் அப்ப கர்ம கணக்கு வரும்போது நமக்கு இது ஏன் வருது எதுக்கு வருது அதாவது ஒரு மாயா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திருடன் நம்ம பொருளை திருட வரலாம் அப்ப திருட வரும்போது அவன் திருடன் நமக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரிஞ்சது அவனுக்கு வேற தெரிஞ்சிருச்சு ஐயயோ நம்ம திருட வர்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான் வெக்கப்படுவான் இந்த பொருளை திருடுறதுக்கு என்ன பண்ணுவான் யோசிப்பான் அப்ப அப்ப அதே மாதிரிதான் மாயாங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் இது நம்ம மனசை திருட வருது இது நம்ம கர்ம கணக்கோட பாவ சுமையை வந்து நம்ம கிட்ட வாங்க வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மாயானால ஒண்ணுமே பண்ண முடியாது அதான் பாவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நீங்க வந்து என்னை ஒருவனை நினைக்கும் போது எல்லா விதமான கர்ம சுமையும் நீங்கும் அழையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த அந்த நம்ம வந்து திருடுறது மாயா வந்து நம்மள ஊக்க உற்சாகத்தை திருடுது நமக்கு வந்து பயத்தை உண்டு பண்ணுது அந்த சிறையை வந்து கட் பண்ணிடுச்சு நமக்கு அப்ப இந்த ரெண்டு ஊக்க உற்சாகமும் நிர்பயமற்ற நம்ம வந்து நிர்பயம் நம்ம வந்து பயம் இல்லாத ஆத்மா நம்ம இது ரெண்டையும் வந்து நமக்கு வந்து பாவா கிட்ட இருந்தாலும் நம்ம முழுமையடைய முடியும் அதனாலதான் ஒவ்வொருத்தரும் நம்ம பாவாவை நினைக்க 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 என்ன ஆகும்னா நம்மளோட பாவத்தின் சுமையெல்லாம் அழியும் அழியும் போது நம்ம நம்ம நம்மளையே உணர முடியும் இது எந்தெந்த கணக்கு கணக்கு வழக்கின் மூலம் வருது இந்த எந்த பிறவில நம்ம செஞ்ச பாவம் இந்த பிறவில வருது அப்படிங்கிறது நம்மளாலேயே உணர முடியும் அதனால இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாபா சுவார் அலட்டா இருங்க இராணுவத்துல உள்ளவங்க எப்படி அலட்டா இருப்பாங்க அது மாதிரி நீங்க எல்லாமே பயிற்சி நமக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்ப ஃபைனல்ல அவங்களுக்கு நடக்க போகுது நமக்கு இப்ப ஏன் நடந்துகிட்டு இருக்குது ஆனா பாவா கை கொடுத்து கை கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு அப்ப எவ்வளவு பாக்கியவா நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு செகண்ட் நம்ம வந்து ஆனந்தப்படணுங்க ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கழிச்சுக்கிட்டே வருங்க சுத்தமா செமைய சுமக்காம பாவா நம்மளை எவ்வளவு கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாச்சு இந்த குழந்தைனால தாங்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கர்மக்கு நமக்கு கொடுத்து அதனோட வழியும் தெரியாத அளவுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம தாங்க பாபா வந்து பலியாகாம நம்ம தான் வீண் விஷயங்கள்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால ஒவ்வொருத்தனும் பாவா கிட்ட அர்ஜுனன் மாதிரி பலியாகி நம்ம அனைத்து சுமையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதான் சொல்றாரு சுமையெல்லாம் கொடுங்க இதுக்கு மேல ஒரு பகவானி என்ன தாங்க பண்ணுவாரு சொல்லுங்க சுமையே கொடுத்தாடி சொல்லும் போதே பாருங்க சாமி ஒரு மனசு யாராவது இப்படி சொல்ல முடியுமா உங்ககிட்ட இருக்கிற குப்பையை கொடு உங்ககிட்ட இருக்கிற சுமையை கொடு அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமாங்க சொல்ல முடிஞ்சாலும் அவங்களால காலம் ஃபுல்லாக அதை நிறைவேத்த முடியுமா முடியாது அப்போ பாவா பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற கல் மண் இதுதான் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க எனக்கு குப்பைய குப்பையை கொடுத்துருங்க எனக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்துருங்க அப்படின்னு பாவாவே வந்து வாங்கிக்கிறாருங்க இதை விட என்னங்க ப்ரூப் வேணும் நமக்கு அப்ப அந்த பகவான் வந்து நம்மள எவ்வளவு பயிற்சி பண்ணி

அவங்க மென்னு சாப்பிடுறதுல என்ன அப்ப தானே பசி நீங்கும் அதே மாதிரிதான் பகவான் நமக்கு வாழைப்பழத்தை உழிச்சு வாயில ஊட்டி விட்டுட்டாரு இதை மென்னு எப்படி சாப்பிடணுங்கறது இது கூட சொல்லி கொடுக்குறாரு அப்ப இதுக்கு மேல என்ன இறைவன் பண்ணுவாரு சொல்லுங்க அர்ஜுனன் அர்ஜுனன் வேற எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க அப்ப நம்ம வழி ஆகணும் நம்ம மனதை ஒப்படைக்கணுங்க அவர்கிட்ட என்னங்க கேக்குறாரு காசு பணம் அது நான் மனசை நினைங்க கேக்குறாரு ஏன்னா அந்த மனதின் மூலம் தான் கர்மத்தின் சுமை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குதுங்க அப்ப அந்த மனது என்கிட்ட ஒப்படைச்சுது நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அவர் கேக்குறாரு அப்ப அந்த மனசு அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது மட்டும்தான் நம்ம பயிற்சியில இருந்து வெற்றி அடைய முடியும் கடைசி நேரத்துல அவர் கூட நம்ம ஏற்க சசனையில ஆனந்தமா போக முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உணருங்க நம்ம பகவான இறுதி நேரத்துல மார்க் வாங்கணும்னா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பயிற்சியை நம்ம வெற்றி அடையக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க நமக்கு அடுத்து போஸ்டிங் வேண்டிய இருக்குது அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம சுப பாவனையோட கொடுக்க வேண்டிய வள்ளலின் குழந்தைகள் நம்ம வள்ளல் வரத வரதானங்கள் நிறைய கொடுத்துருக்காரு அதை உலகத்துக்கு கொடுக்கணும் இதை உணர்ந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி